நாங்கள் வந்து அண்ணாநகர் டவர் வந்துட்டோம். இது வந்து ரவுண்ட் டர்னில் கந்தசாமி காலேஜ்க்கு எதிர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. சொல்லு. இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு. இது உள்ளே போனீங்கன்னா இந்த வே, இது நேராக போனீங்கன்னா உங்களுக்கு டவர் தெரியும். இதுக்கு ரெண்டு பக்கமும் வழி இருக்குது. அந்த கந்தசாமி காலேஜ்கிட்டேயும் வழி இருக்குது. அப்புறம் பின்னாடி ஐயப்பன் கோயில்கிட்ட வழி இருக்குது. நாங்கள் இப்போ இந்த டவர் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து மார்னிங் 7 AM ஈவினிங் 6 PM வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அது வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க உள்ளே விடுறதுக்கு, இதுக்கு மேலே ஏறுறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இது ஃப்ரீ தான், ஃபுல்லாக பார்க் உள்ளேயும் ஃப்ரீ, இது மேலே ஏறவும் ஃப்ரீ தான். இது மேலே ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இறங்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆனால் பசங்களுக்கு இது புதுசாக இருந்தது, சுற்றி சுற்றி வந்தாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இது ஏறும்போது அவங்களுக்கு வந்து அலப்பே தெரியல, எங்களுக்கு தான் கஷ்டமாக இருந்துச்சு. பாதி தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. டயர்டாயிடுச்சு, இவங்க உட்காந்துட்டாங்க இங்க. டைம் ஆக ஆக ரஷ் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு, அதனால நாங்க இறங்கிட்டோம். இறங்கும் பொழுது ஈஸியா இருந்தது, கஷ்டமாவே இல்லை. கட கட கடன்னு இறங்கிட்டோம், எல்லாருமே சீக்கிரமா இறங்கிட்டோம். ஏறும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, இறங்கும் போது ஒண்ணுமே தெரியல, ஈஸியா இருந்துச்சு. அப்படியே நாங்கள் பசங்க விளையாடுற இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே நிறைய விளையாடுறது இதெல்லாம் இருந்துச்சு, இந்த ஊஞ்சல், அப்புறம் வந்து சறுக்கு மரம், சீசா, அப்புறம் இந்த கூண்டு மாதிரி இருக்கும் இல்லையா ஏறுறது, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். இந்த மாதிரி இங்கே நிறைய இருக்குது, இந்த ஒரு பிளேஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு 4-5 பிளேஸ் இந்த மாதிரி இருக்குது. அதாவது ப்ளே ஏரியா மாதிரி அங்கேயே நிறைய, ஏன்னா அது பெரிய பார்க்கு, ஸோ அங்கே நிறைய கூட்டம் வரும். இந்த ஒரு ப்ளே ஏரியா பத்தாது, அதனால் வந்து நிறைய இருக்கும் அங்கே. இது வந்து இன்னொரு ப்ளே ஏரியா, அங்கே முடிச்சுட்டு அங்கே போர் அடிச்சிச்சு சொன்னாங்க, அதனால் இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது அப்படியே கொஞ்சம் நான் வந்து நடந்து வந்துகிட்டே இருந்தோன்னா அந்த இடத்துல இன்னொன்று இருக்கும், ஸோ அங்கே வந்திருக்கோம். அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் அங்கே இல்லை. ஸோ இங்கேனால இவங்க இங்கே விளையாட வந்துட்டாங்க. இங்கே இன்னும் கொஞ்சம் நிறைய விளையாடுற ஐட்டம்ஸ் இருந்துச்சு, குட்டி குட்டி பசங்களுக்கெல்லாம் இந்த குட்டி சறுக்கு மரம் மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோ அந்த இவ்வளோ வந்து இந்த குட்டி சறுக்கு மரத்தில் சாப்பிட்றான். அவன் ஏறினவுன்னு இவனும் ஏற ஆரம்பிச்சிட்டான். சின்ன பசங்க சறுக்கிறதுல இவங்களாம் ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க. என் பொண்ணு ஆனால் இதில் மட்டும்தான் போனால், ஏன்னா அவளுக்கு மீதி பெரிய இதெல்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால் இந்த குட்டி சறுக்கு மரத்தில் தான் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தா. அவன் அதுலேருந்து வரவே இல்லை, இதிலே தான் விளையாடிட்டு இருந்தா, எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அப்புறமா இவங்கெல்லாம் வந்து அந்த பெரிய சறுக்கு மரம் போயிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி வருது, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நிறைய பசங்க, நிறைய கூட்டம் இருந்துச்சு. அது சண்டே வேறு போயிருந்தோம், அவங்க இப்போ லீவ் வேறு. ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக இருந்தாங்க பசங்க பாருங்கள். லைனாக ஒரு ஸ்டெப் கூட விடாமல் எல்லோரும் ஏறுறாங்க லைனில். இவங்களும் அதில் ரொம்ப எதுவும் பெருசாக கஷ்டமாக இல்லை. அப்படியே வந்தீங்கன்னா அது பக்கத்துலேயே இந்த எக்ஸசைஸ் பண்ணுற இடம்லாம் இருந்துச்சு. சரி அங்கே வாங்க, அங்கே போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு போயிட்டோம். நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன், இங்கே வாங்க இங்கே வந்து பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டே இருந்தேன். இவங்க அந்த இதில் இருந்து வரவே இல்லை. அப்புறம் ஒரு வழியாக வந்து இவன் வந்து இப்போ இந்த ஹிப் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு சுற்றி சுற்றி. அப்புறம் அந்த வாக்கிங் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தான். சரி அதில் ஒருத்தவங்க ஆடிட்டுருக்காங்க, அப்புறமா போகலான்னு சொன்னோன்னு அப்புறமா அதில் போனோம். ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது. இந்த இது விளையாடுறதுன்னு நினச்சிக்கிட்டாங்க, ஆனால் அது எக்ஸசைஸ் பண்ணுறது சொன்னோன்னு அப்படி அப்படி சொல்லிட்டு ஜாலியாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதில் பாருங்கள், ரெண்டு பேர் வாக்கிங் ஒரு ஆள் பண்ணுறது வந்து இவங்க ரெண்டு பேர் ஏறி நின்று இப்படி விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சாய் வந்து நான் சிங்கிளாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் சிவா இறங்கிட்டான். அப்புறம் இவர் வந்து இது சிங்கிளாக பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் சிவா வந்து நானும் சிங்கிளாக பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவனையும் இவனை இறக்கிட்டு அப்புறம் அவனை பண்ண சொன்னோம். அப்புறம் அவ்வளோதான், அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஆல்ரெடி ரொம்ப டயர்டாயிடுச்சு. இந்த ரெண்டு இடம் விளையாடுறதுக்கே ரொம்ப டயர்டாயிடுச்சு எங்களுக்கு. இன்னும் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு இடம் இருக்குது, நாங்கள் அங்கே போகலை. அப்படியே போயிட்டோம் கிளம்பி. வாங்கடா போகலான்னு சொல்லி கிளப்பி கூப்பிட்டு போனால் அங்கே ஒரு சின்ன இது ஏதோ பார்த்துட்டானுங்க. இதில் உட்காந்துட்டு தான் வருவோன்னு சொல்லிட்டு அங்கே வேறு போய் உட்காந்துக்கிட்டானுங்க. அங்கே உட்காந்துட்டு இவன் இவனால் ஏற்ற முடியல, அவன் அவளால் ஏற்ற முடியல. அப்புறம் இவங்க ரெண்டு பேர் உட்காந்துட்டு நாங்கள் விளையாடவே வரலன்னு சொல்லி இறங்கிட்டாங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பொம்மை முதல்ல தரையிலே அப்படி இருந்துச்சு. அது மேலே ஏறி அதை போய் ஒரே அட்டகாசம் பண்ணி அதை கொடுமைப்படுத்திகிட்டு இருந்தானுங்க. ஏய் வாங்கடா போகலாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தோம். நடந்து நடந்து எங்களுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அப்படியே பார்த்தா ஏதோ ரொம்ப கையெல்லாம் தட்டி பாட்டெலாம் பாடுற மாதிரி இருந்தது. அங்கே போனால் நிறைய பேர் உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டு ஒரே ஜாலியாக இருந்தது அங்கே போய் பார்க்கும்போது. சரிட்டு நாங்களும் போய் அங்கே உட்காந்துட்டோம். நாங்களும் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து பாட்டெலாம் பாடலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துட்டோம். எங்களுக்கெலாம் அங்கே ஜாலியாக இருந்துச்சு, டைம் போனதே தெரில. அங்கே போய் நாங்கள் ஒரு 5:30 இருக்கோம் அங்கே போய் உட்காந்தோம். மணி அங்கேயே 7:30 இருட்டிடுச்சு. அவங்க 8:00 to 8:30 வரைக்கும் இருப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் அங்கேயே இருட்டிடுச்சு. நாங்கள் கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். ஏன்னா பசங்களுக்கு வந்து போர் அடிச்சுது. ஏன்னா அவங்களுக்கு பாட்டும் தெரியாது, லிரிக்ஸ் ஏன்னா கொஞ்சம் புது பாட்டுனா அவங்க பாடுவாங்க, அதனால் இதெல்லாம் தெரியாததுனால கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக நின்றுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி வாங்க போகலான்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கும்பொழுது அந்த டைமில் வந்து எல்லோரும் ஷட்டில் விளையாடிட்டு இருந்தாங்க நிறைய பேர். இங்கே ஷட்டில் ஸ்கேட்டிங்கு அந்த மாதிரி நிறையெல்லாம் இங்கே சொல்லித்தருவாங்க. பசங்களுக்கெலாம் இங்கே ஸ்கேட்டிங் சொல்லித்தருவாங்க. அதுக்கு நிறைய பேர் ஈவினிங் டைமில் வருவாங்க. அது வந்து வெளிச்சத்தோடு வந்துட்டு இருட்டினதுக்குள்ளே கிளாஸ் முடிஞ்சிடும். இப்போ இது வந்து இவங்க பர்சனலாக விளையாடுறாங்களா இல்லை கிளாஸ் ஆனலாம் தெரியல. நாங்கள் அப்படியே கிளம்பி வெளியில் போயிட்டோம். அப்புறம் வெளியில் வந்தாக்கா ஒரு சிங்கம் ஒன்று இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதுலேயும் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களை இங்கேருந்து கிளப்புறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுச்சு. நீங்கள் எப்படின்னா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்களும் சண்டை போட்டுட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.